मिस्टर गोविंद स्वामी कोयंबत्तूर लिए और பெரிய பணக்காரர் ஆமா பிசினஸ் விஷயமா சென்னைக்கு வந்திருக்காரு ஆமா ஹலோ கோவிந்த் சாப்பிடுங்க 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 சிகரெட் அதெல்லாம் பழக்கம் இல்ல பரவாயில்ல சாப்பிடுங்க அடடே இவங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணலையே இவங்க தான் மிஸ் ரேணுகா இப்ப டான்ஸ் ஆடுறாங்களே அவங்க தான் ஓ ரொம்ப நல்லா இருந்துதே என்ன மிஸ்டர் பாஸ்கர் இந்த ஆட்டமும் ஃபுல்லா ஆமா ஆமா நீங்களே ஆடுங்க பாஸ்கர் எங்கப்பா பணம் தர மாட்டேன் இப்ப தோத்தத கேக்கல மிஸ்டர் நீங்க கிட்ட கடன் வாங்குறீங்க அத கேக்குறோம் அத தான் சொல்றேன் நாளைக்கு தரேன் ஹலோ பாஸ்கர் ஆட்டம் எல்லாம் எப்படி விடிய விடிய ஆடுனது தான் பா மிச்சம் தசாளி பாஸ்கர் நைலா உன்ன பார்க்கணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கப்பா அவளுக்கு வேற வேலையே இல்ல பாஸ்கர் சுகுணா பாத்தியா அதானே எனக்கு வேல ராஜு அவங்க எல்லாம் டென்னிஸ் கோர்ட்ல இருக்காங்க ஓ थैंक यू बाबू थैंक यू ஹலோ ராஜு சுகுணா ரொம்ப பிரமாதமா இருக்கு சும்மா இல்லடா 6 மாசம் ட்ரெய்னிங் கொடுத்திருக்கேன் ஓ அப்படியே அவனுக்கு என்னப்பா சொந்த தாய் மாமன் பொண்ணு வீட்ல டென்னிஸ் கோர்ட் இருக்கு நினைச்ச நேரத்துல ஆட வேண்டியது தானே ஏதோ சின்னஞ்சிருச்சு ஆடுற வயசு ஆடட்டும் விட ஐயா பெரியவரே ஆட்டம் முடிஞ்சு போச்சு நீங்க போய் ஆடுங்களா சச்சா வாங்கடா கலாட்டா பண்றாங்க கலாட்டா சுகுணா ஆட்டம் பிரமாதம் கிண்டல் பண்றீங்களா உண்மையா தான் சொல்றேன் சுகுணா ஆட்டம் மட்டும் தான் நல்லா இருந்ததா ஆட்டம் நல்லா தான் இருந்தது அப்படினா நாம ஆடுனதா மோசம்டி சச்சா நீங்க நல்லா தான் ஆடுனீங்க சமாளிச்சாங்க நீ என்ன கவலைப்படுற சுகுணாவை தனியா பாராட்டுறாருன்னா ஏதாவது விஷயம் இருக்கோ ஏய் இந்த குரூப் தான வேண்டாம்ங்கறது ராஜு ஈவினிங் டான்ஸ் புரோகிராம் இருக்கு நீங்க கண்டிப்பா வரணும் டான்ஸ் புரோகிராமா ஓய் வந்தா போச்சு ஓகே थैंक यू பை 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 இப்பவே ஒரு கண்ட்ரோல்ல வெச்சிருக்கா நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா எப்படியோ எப்படி என்ன போட வேண்டியதா போய் 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 பை பை हेलो डांस பண்ணலாமா ஆ நோ நோ எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது பரவாயில்ல வாங்க நான் லீட் பண்ணிக்கிறேன் இல்ல மாயா எனக்கு உண்மையிலேயே டான்ஸ் ஆட தெரியாது பாத்தீங்களா ஆசியோட கூப்பிடுறேன் போங்க கம் ஆன் ப்ளீஸ் கம் ராஜு ராஜு ஏமா திரிக்கிற பொறுக்கறப்பவே டான்ஸ் ஆடிட்ட பிறந்த வாங்க போ போன் புடிச்சு தள்ளியே இப்போ என்னாச்சு பாத்தியா அவமானப்பட்டது நீயா இல்ல நானா ஏன் இப்படி கோபப்படுறீங்க இப்போ என்ன நடந்து போச்சு என்ன நடக்கணும் அவ்வளவு பேர் சிரிச்சாங்களே அது போதாது இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் ஒரே மாசத்துல டான்ஸ் கத்துக்கிட்டு இவங்க முன்னாடி ஆடி காட்டுறேன் அது கரெக்ட் இத விட்டுட்டு ஆத்திரப்படுறீங்களே ஆத்திரப்படுறது எப்பவுமே ஆபத்து வாங்களே எங்க உத்தரவு எதுக்கு நாங்க அவசரமா பிரசவ ஆஸ்பத்திரி போறோம் எங்களுக்கு ஒண்ணு இல்லங்க எங்க சித்தப்பா உங்க சித்தப்பாவுக்கு பிரசவமா இல்லங்க எங்க சித்தப்பா சின்னமாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு போன் பண்ணாரு அவசரமா போறோம் அவசரமா போறவங்களா இங்க நின்னுட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி ஒரு டாக்ஸி வச்சிட்டு ஜம்முன்னு போய் இறங்கனா எவ்வளவு நேரம் இருக்கும் என்னங்க இது எங்களுக்கு ஒண்ணு வீட்டுக்காரங்க இல்ல ஆடி ஆடி ஆவடிக்குள்ள போய்
ஏய் கார் நல்லா தாண்டி போகுது. அழகா போகுது. தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நல்லா போகுதுடா. பயப்படாதீங்க. இது ஒண்ணு புதுசு இல்ல. ரெண்டு வண்டி இல்ல மொட்டை வண்டி. கொஞ்சம் இருங்க இப்ப பாருங்க என்ன ஹை ஸ்பீட்ல போகுது பாருங்க. ஐயோ ஐயோ கொஞ்சம் உட்காருங்களேன். நீங்க தகராறு பண்ணாதீங்க உட்காருங்களேன் பாருங்க. மறுபடியும் தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க? மேனேஜரா? என் மச்சனே, அதாவது இவங்க அக்காவத்தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஏன்டா நிக்கிற? சொல்லேன்டா. சோ மிஷினை காணணும் முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னது யாரு? நான் தான் சார். நான் இங்க சேல்ஸ் உமனா இருக்கேன். டாக்டர் சஞ்சீவோட மக இல்ல? எஸ் சார். நீ? நான் ஆபீஸ் பாய் சார். என்னால அவ்வளவு பெரிய மிஷினை தூக்கவே முடியாது சார். இவ்வளவுதான் உங்க ஆபீஸ் ஸ்டாஃபா? மிஸ்டர் பொன்னம்பலம் உங்களை தான் கேக்குறேன். என்னத்தான் கேக்குறீங்களா? பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களேன்னு பார்த்தேன். பரவாயில்ல பேசுங்க. இன்னும் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க சார் பார்சல் செக்ஷன்ல. ஒருத்தன் பேர் அச்சு, ஒருத்தன் பேர் விச்சு. உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. ஏன் கூப்பிடுறாரு? அது அவரே சொல்லுவாரு, நீங்க வாங்க. சரி, நாங்க போய் கேட்டுட்டு வர வரணும். இந்த வேலையை நீங்க கொஞ்சம் செய்யணும். என்ன வேலை பாக்குற? சில சேர்க்கிறீங்களா? கேக்குற கவனிக்கு பதில் சொல்லுங்க சார். எதை கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்றேன் சார். ஆனா அந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சார். என்ன சார் இவன் என் தோல்ல ஏறி நின்னா என்ன உயரமோ அவ்வளவு உயரம் இருக்கா? இவளுக்கு எந்த வீட்டுல நிலவாசப்படி இருக்குன்னு கேக்குறேன். இப்படியே கல்யாணம் பண்ணி வச்சாலும் ராவோட ராவா நாங்க ரெண்டு பேரும் ஓடிடுவோம். ஓடியாந்துருவோம். ஓடிடுவோம். அப்புறம் நீங்க தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எல்லா செலவும் பண்ண வேண்டிய ஏற்படும்.
எங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் சார் கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இருந்த பொண்ணு நினைச்சாடா இன்ஸ்பெக்டர் தர்றா ஏன்டா கண்ணன் ஒன்று ஓஹோ நான் தான் போல இருக்கு. என்ன இங்க உட்காந்துக்கிறாங்க? பாவிகளை கதையிலே மாத்தானுங்களே. ஏண்டா உங்களுக்கு பரிசம் போறதுக்காக வந்திருக்கோம் நினைச்சீங்க? வாஷிங் மிஷின் என்ன ஆச்சு சார்? இவங்களை எங்க கேட்டா ஒழுங்க பதில் சொல்ல மாட்டாங்க. சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா எங்க மானம் என்ன ஆறுது? வாய மூடுறா. வருஷ கணக்குல சார் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காரு, இவர் மானமா போகுது, பெரிய மானஸ்டன். புறப்படுறா, இந்தா உள்ள வைடா. இதை வை, இந்தா இதை வை, வை என்ன ஏண்டா கொடுத்து கொடுத்து மாத்த? சார் யாரோ வியாபாரி வர்றாரு, அவரை முடிச்சிட்டு வர்றேன். முயற்சிதான் பாக்கும்போதே தெரியுது. ஆமா உங்களுக்கு மிஷின் வித்தர் யாரு? அதோ வராரு, அவர்தான். சார் சார் இது எங்க குடும்ப விவகாரம், இத நானே கவனிச்சுக்கிறேன் சார். உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். காபி டி பையா, ஐயா காபி குண்டா பரவல். ஆய் சரி வாங்க பாருங்க, உங்க விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. அதுல என்ன ரிப்பேர் இருக்குன்னு நாங்க ஆளுங்களை அனுப்பி கவனிக்க சொல்றோம். ஓ எஸ் இந்த தேங்க் யூ மொமெண்ட் சார். புள்ளையாறு மாதிரி வந்தீங்க நீங்க. இந்த உதவி நாங்க மறக்கவே மாட்டோம் சார். கைய விடுங்கப்பா. ராஜு இந்த பாஸ்கர் கிட்ட இருக்கிற கணக்கு பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு உடனடியா அந்த பையனை வழி அனுப்பு. ஏதோ அவன் தெரியாம செஞ்சுட்டான். நீங்களே அவனை மன்னிக்கலாம், வேற யாரும் மன்னிக்க போறாங்க? இந்த தடவை அவனை வான் பண்ணி விட்டுருங்க மாமா. அவனையா இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அந்த கம்பெனியவே வேலை பேசி வித்துருவாண்டா மாமா. இனி அவங்க இருக்கவே கூடாது. ஆமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சரிதாங்க, உட்காருங்க, உட்கார்ந்து சொல்லுங்க, நான் கேட்கிறேன். குருணிப்பால கறக்கறதா இருந்தாலும் கூறைய புடுங்குற மாடுவதா நீங்களே கூப்பிட்டு சொல்லு. ராஜு ஐயோ இந்த முரட்டு புத்தி எப்பத்தான் உன்னை விட்டு போக போகுதோ. ஆமா மாயா வந்து இந்த உத்தமபுத்திரனங்க அவன் தான் அந்த பாஸ்கரன கேக்குறேன். அவர அவர் எப்ப போயிட்டாருங்க? போயிட்டானா போயிட்டானா? கம்பெனியை பிடிச்ச பீட விட்டு அந்த பய ரூம்ல பத்தி ஒழிச்சு வைங்க. இந்த பாரு மாயா, இன்னையில இருந்து இந்த கம்பெனிக்கு நம்ம ராஜு தான் மேனேஜர், புரியுதா? இத நீ மத்தவங்களுக்கும் சொல்லிரு. ராஜு நாளையில இருந்து உனக்கு வீட்டு சாப்பாடு அனுப்புறேன், நீ பகல்ல இங்கேயே சாப்பிட்டு வேணும்னா மாடியில இருக்க ரூம யூஸ் பண்ணிக்க. என்ன சொல்ற? ஆகட்டும். இன்ஜினியரிங் சொல்லி. ஆமா அன்னைக்கு பாக்கும் போது ஆபீசர் அப்பலாம் ஆடம்பரமா இருந்தாங்க, இன்னைக்கு என்னடா பார்சல் வேலை செய்யறாங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்குடி. என்ன வேலை செய்தா நமக்கு என்னடி? நாம ஏன் அவங்கள பத்தி பேசணும்? ஏய் நானா முதல்ல பேசுனேன், நீ தானே பேசுன? நானா? ஆமா. இன்ஸ்பெக்டர் சரானந்த வீடு இதுதானே? ஆமாங்க. என் பேரு ராமசாமி, நாகர்கோயில இருந்து வர்றேன். சரானந்த அப்ப சங்கரனும் நானும் ஒன்னா பிடிச்சவங்க. அப்படிங்களா? உட்காருங்க. ஆமா நீதானே சங்கரனோட பொண்ணு? கை குழந்தையா இருக்கும் போது பார்த்தது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் கணக்கு தவறுமா? அப்பஞ்சாடு அப்படியே இருக்க. அவ இல்லைங்க, நான் தான் அவரோட பொண்ணு, என் அண்ணன் தான் சதானந்தம். அதுதானே கேட்டேன். ஓடிட்டானுங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரிஞ்ச கட்டி இழுத்து கொண்டு போயிருக்க மாட்டா பயிர்களே. இது சென்னையில இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அதனால இந்த போட்டோவை சதானந்திட்ட காட்டி கண்டுபிடிக்க சொல்ல வந்து வந்தேன். காபி சூடா இருக்கு போல இருக்கு. அப்ப விஷயத்த சொல்லுங்க, நான் வரட்டுமாமா? இருங்க இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. நாங்க ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவோங்க. போட்டி போட்டுக்கிட்டு உபச்சாரம் பண்றாப்புல இருக்கு. எனக்கும் தான் போறதுக்கு மனசு இல்ல. என்ன பண்றது, எனக்கு அங்க வேலை எக்கச்சக்கமா இருக்கு. இல்ல இல்ல நீங்க சாப்பிட்டுதான் போனங்க. இந்த பாருமா,
உங்க ரெண்டு பேரும் கையாலும் சாப்பிடுற பாக்கியம் எனக்கு நிச்சயம் கிடைக்கும்னு நம்புறேன். அப்ப நான் வர்றேமா. இந்த போட்டோ அண்ணாவை காமிச்சா அவ்வளவுதான், இந்த பார்சல் பண்றவங்களை பிடிச்சு பார்சல் பண்ணிடுவாங்க. ஏன் தம்பி பார்சல் அப்படியே வச்சிட்டீங்க? சிதிப்புனா எனக்கு பிடிக்காத வெள்ளியம்மா. சுகுணா எவ்வளவு ஆசையா சிதிச்சிருங்களா? சுகுணா சித்ததா? ரொம்ப நல்லா இருக்க. சித்திப்புனா பிடிக்காதா? அத்தமாக செஞ்சதாச்ச. தம்பி ஆபீஸ் முடிஞ்சதும் சுகுணா உங்களை வர சொல்லிச்சிங்க. சரிங்க. இப்படி தனியா டான்ஸ் ஆடினா எப்படி வரும்? நான் தனியா டான்ஸ் ஆடலையே. சரி இப்படி வாங்க, நான் சொல்லி தரேன். பரவாயில்ல, உனக்கு எதுக்கு வீழ்த்திரமோ? இதுல என்ன கஷ்டமோ? வாங்க கை பண்ணாங்க. இங்க இந்த கை, இங்க என் கை, இங்க உங்க லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. இப்படி கூச்சப்பட்டு எட்டி எட்டு போனா எப்படி? எட்டி இருந்தே டான்ஸ் பண்ண முடியாதா? இந்த வால்ஸ் டான்ஸே ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடணும். ஒட்டி வாங்க. என்னமாயா அடிக்கடி பண்ணிருச்சா? ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, கீழே போ. எப்ப வந்தாலும் வெறுத்து அடிக்கிறீங்க. அவசியமும் இல்ல. என்னம்மா என்ன சத்தம்? ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். பாத்திரம் கூட கிளப்புக்கு போனா என்ன? நீ தெரியாம தானே கேக்குற, தப்பு இல்ல. ஏமா போனா என்ன? எனக்கு விருப்பம் இல்லப்பா, அத்தான வர சொல்லுங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. உங்களுக்கு தான் ஹாஸ்டல் இருக்கு. அட போயிட்டு வாப்பா, வந்து வேற வேலையை பாத்துக்கலாம். புறப்படு. தேங்க்யூ டாடி. வாங்க. நான் சொன்னது இப்போ உனக்கு புரியுதாக்கா? வீணா சுகுணா மேல வருத்தப்பட்டிய. என்ன மதிப்பிற்குரிய மைத்துனர், நேத்திக்கு என்ன சொன்னாரோ? சொன்னா உங்க மகா ராஜு கூட போடுற ஆட்டத்தை பிரிச்சு பார்க்கணும்னு கண்ட இடமெல்லாம் கைய போறதுக்கு தெரியுறாங்களா? அதுக்கு நீங்களும் உடந்தையன். சரியா தான் சொல்லிருக்கான். இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பா? நாளைக்கு சுகுணாவை கட்டிக்க போறது பாஸ்கர்னா இல்ல ராஜுவா? ஓ, சந்தேகமே படாது. ராஜுதான் இந்த வீட்டு மருமக புள்ள. அது எப்படி என்ன கேட்காம ஏன் பொண்ணு அவனு குடுப்பீங்கன்னு கேக்குறேன். உன்னையும் என்னையும் கேட்டு முடிவு பண்ற காலம் இல்லடி இது. பொண்ண கேட்டு முடிவு பண்ணணுங்கிறதா இந்த காலத்து சட்டம். அவ அறியாத பொண்ணு, அவளுக்கு நாம தான் எடுத்து சொல்லணும். சொல்லு. சொல்றேன். நீங்க ராஜு கூட பழக விடாம கண்டிச்சு வைங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு நான் தயாராயில்ல. நான் கண்டிச்சு அவங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா போய் சந்திக்க, ஒருத்தருக்கும் தெரியாம போய் கட்டிக்க, ஓஜூ என்னால முடியாது. என் மக கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு அப்படி வான வேடிக்கையோட செய்து பாக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களே நடத்தி பாருங்க. இனிமே அவளுக்கு நான் அம்மாளும் இல்ல, அவ எனக்கு பொண்ணும் இல்ல. நல்ல வேலை நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு சொல்லாம போயிட்டு. இது கொண்டு குறைச்ச இல்ல. அத்தா செத்தா, உங்க அப்பாவை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய. பின்ன எப்படி கூப்பிடணும்? காதலனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். இத பாரு. அத்தா அத்தா. ஐயா சொல்லதான். ஏமா குழந்தையே, பருவ பெண்ணாட்டம் பேச வேண்டாம், கத்தறியும். அத்தா பண்ணு. பிளீஸ் சார், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு சார். இருக்க இருக்கும். ஆமா, ஜோதியோட டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு, நான் அதுக்கு போறேன். பையனை நல்லா கவனிச்சிரு. என்னமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்டினியூ. சரி சார். அத்தான்
விண்ணில் பறக்கும் அந்த வெண்புறாக்களை பார்த்தீர்களா? தான் பார்த்தோமே, வெள்ளையா பறக்குது. நீங்க கண்டினியூ. அத்தான், அதை போல சுதந்திரமாக நாம் சுட்டு திரியும் நாள் எப்பொழுது வரும் அத்தான்? கொஞ்சம் பேசாம இருப்பீங்களா? பேசுனா என்ன பண்ணுவீங்களா? பேசி பாருங்க, அப்ப தெரியும். என்னடா தெரியும்? எனக்கு வித்தியாசம் இப்படி நின்னு ஜகா வாங்கி சும்மா இப்படி வந்து கண்ணாடி கண்ணாடி அப்படி குடுத்து இப்படி வந்து அப்படி நின்னாரு பாருங்க, ஜோலி கூட தோத்து போயிடுவாங்க. அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேன். ஏப்பா நீங்க சண்டை போடுவீங்களா? என்ன வார்த்தை கேட்டது? என் வயசு காலத்துல கன்வெர்ட் ஜாக்கி என்ன கட்டான சலாம் போடுவானே. ஒரு தடவை ஒரு நாக்கப் கொடுத்தேன் பாரு, சைதாப்பேட்டையில வாங்கிட்டு சவுகார் பேட்டையில போய் சொத்துன்னு விழுந்தான். எல்லாம் போய் நான் வர்றேன். அப்பா 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 இருங்களேன். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்க. பின்னாடி நல்லா இருக்குது. உள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாண்ட ஆயிரம் ஆயிரம் நெஞ்சம்.
பிரபல மில் அதிபர் வீட்டில் 3 லட்சம் கருப்பு பணம். சாமி படத்திற்கு பின்புறம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. தகவல் கொடுத்தவருக்கு 10,000 ரூபாய் அன்பளிப்பு. எனக்கு தெரிஞ்சது ஏண்டி யாருக்கு டெலிபோன் பண்ணிட்டு தலையில கை வச்சுட்டு நிக்கிற இருக்கா நீ ஒண்ணு நானு அவங்களுக்காக போன் பண்ண ஆபீஸ் யாரு அந்த சீப் அசிஸ்டன்ட் ஆமா அவங்களுக்கு தான் ஆனா முதலாளி போன் எடுத்துட்டு அடி அய்யோ அப்புறம் அப்புறம் என்ன ரேடி ரிப்பேர்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு 2 மணிக்கு இன்ஜினியர் இங்க வர்றாரா அதுக்கு என்ன செய்து சொல்லு வந்தா என்னடி ரேடியோ நல்லா தான் இருக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றது யாருக்கு இங்க ரிப்பேர் என்ன ஏதோ ரேடியோ ரிப்பேர் ஆமே நீங்க ரேடியோ ரிப்பேர் பண்ண போறீங்க ஏ ஐயோ ஐயோ ஏ அதுல என்ன சந்தேகம் இந்த ரேடியோவையும் பஞ்சு பஞ்சாக வந்திருக்கீங்களா ரேடியோ என்ன ராக்கெட்ட கூட என் மகன் ரிப்பேர் பண்ணுவான் அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் இன்னும் ஆகல இனிமே நமக்கு கல்யாணம் ஆனா நமக்கு பிறக்கிற புள்ள ரிப்பேர் பாப்பான்னு சொன்னேன் எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல இங்க திரும்பி இந்த கட்டிங் பிளேட் இருக்க கமா பீரோ வாய் ரேடியோ கமா கமா என்ன பண்றான் அவன் எங்கேயாவது சாகுவான் Thank you.
எல்லாரும் அப்பவே போயிட்டாங்க போல இருக்கேன். நீனு வீட்டுக்கு போகல? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. இந்த லெட்டர் சரிதானு பாருங்க. அங்க வச்சுட்டு போ. என் நெஞ்சில் நிறைந்த இன்பமே, எழில் ஓவியமே, உங்கள் நினைவால் ஏங்கும் உள்ளத்தின் பிரதிபலிப்புத்தான் இந்த கடிதம். மாயா, நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். முழு கடிதத்தையும் படிச்சீங்களா ராஜு? அந்த கடிதத்துல இருக்கிற விஷயத்தை உன் கண்களையே என்னால புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுமா ராஜு? என்னை தவிக்க விடுறீங்க? உன் தவிப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ராஜு, ராஜு, மரத்துல படர நினைக்கிற முல்லை கொடிய பார்த்து நெருங்காதே. அந்த மரம் சொன்னா இந்த கொடிக்கு வேற துணை ஏது ராஜு? ஏற்கனவே அந்த மரம் வேறொரு கொடிக்கு இடம் கொடுத்து கொடியும் மரமும் பின்னி பிணைஞ்சிருக்கும் பொழுது மற்றொரு கொடிக்கு எப்படி துணையாக முடியும்? அப்படின்னா நீங்க சுகுணாவை காதலிக்கிறீங்களா? தெரிஞ்ச பதிலுக்கு கேள்வி அவசியம் இல்ல ராஜு. ஓரளவுக்கு உங்களோட பழக்கம் எனக்கு தெரியும். ஆனா அது காதல் இப்பதானே தெரிஞ்சுகிட்டேன். அது தெரிஞ்ச பிறகும் நீங்க நிக்கிறது சரியில்லை ராஜு. உங்க இதயத்தை மாற்றவே முடியாதா? சித்திரம்னா கலைச்சிடலாம், சிலைனா உடைச்சிடலாம், இதயத்தை என்ன செய்ய முடியும்? உள்ளத்துல எழுதினா எழுதினதுதான். உங்க அழகு திருவுருவத்தை என் உள்ளத்துல அழியாத ஓவியமா வரைஞ்சிட்டு என்னாலும் இனி அதை மாற்ற முடியாது. உங்களாலும் எனக்கு வாழ்வு அளிக்க முடியாது. உங்களை எண்ணி எண்ணி நித்த நித்த செத்து மடிவதை விட ஒரே நொடியில உயிரை விடுறது எவ்வளவோ மேல். நீங்களே இல்லைங்கிற போது இந்த உலகம் எதுக்கு? இந்த உடல் எதுக்கு? இந்த உயிர் தான் எதுக்கு? மாயா, சுகுணா, நல்ல நேரத்துல வந்து இல்லைன்னா இந்நேரம் என் வாழ்க்கையே வீணாகி இருக்கும். இவர் இப்படி நடந்துக்குவார நினைக்கவே இல்லை. மாயா, இது என்ன விளையாட்டு? யாரு விளையாடுதுன்னு பாத்துக்கிட்டா இருந்தேன். சுகுணா, புரிஞ்சுக்காம எதையும் பேசாது. புரிஞ்சுக்காம தாயத்து நான் உங்க கூட பழகிட்டேன். மாயா, பாப்பலாம். முதல்ல மாயாவை ஆபீஸ் விட்டு நிறுத்துங்க. மாயாவையா? ஏன்? அதுக்கு காரணம் இருக்கப்பா. அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன்மா. நீங்க முதல்ல நிறுத்திட்டு வாங்க, அப்புறமா சொல்றேன். அவளை வேலையில இருந்து நிறுத்துறது ஆபத்துமா. ஏன், அந்த வேலைக்கு வேற ஒருத்தர் கிடைக்க மாட்டாளா? வேண்டாம் வேண்டாம், இனிமே ஆபீஸ்ல பெண்ணே வேண்டாம். சுகுணா, மாயா வந்ததுக்கு பிறகுதாமா ஆர்டர் நிறைய கிடைக்குது. வீணா வியாபாரம் கட்டுறோம். வியாபாரத்தை விட வாழ்க்கை தாப்பா முக்கியம். இப்படி புதிர் போட்டா எப்படிமா? புரியுதாப்புல சொல்லு, செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். அப்பா, ஆபீஸ்ல மாயா இருக்கணும், இல்லன்னா அத்தா இருக்கணும். ஓஹோ, இனி கூட்ட வேண்டியதை கூட்டி கழிக்க வேண்டியதை கழிச்சு நான் கணக்கு போட்டுக்கிறேன். நீ போமா உள்ள. இவ்வளவு வேலையில வச்சிருக்கிறதும் பிடிக்கல, நிறுத்தவும் முடியல. இருக்கட்டும், சீக்கிரத்துல இவளுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். மின்ன
கண்ணமுகம் பாலாடை அழிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல நீ வாழ். அவசியம் வரும் அப்ப நானே வரேன். இந்த லெட்டர் பாருங்க ராஜு. இந்த ஆபீஸ்ல பாஸ்கரம் தான் கெட்டவேன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லடா, உன்னை பத்தி நான் எவ்வளவோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன நடந்து போச்சு? நடந்தத சுகுணா சொன்னா. சுகுணா சொன்னதை நீங்கள நம்பிட்டீங்களா? நான் கூட ஒரு நாள் உங்களை கவனிச்சேன்டா. என்னத்தை கவனிச்சீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுறா. நீ தவறான பாதைக்கு போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், அதைத்தான் விரும்புறேன். எப்ப என் மேல அவநம்பிக்கை வந்துருச்சு? உடனே நிறுத்திடலாம். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. அப்புறம் எதுக்கு பேச்சு? போகாத போட்டும். இனி மாயா கிட்ட உனக்கு எந்த பேச்சும் வேண்டாம். அவகிட்ட எனக்கு பேசுறதா உத்தேசம் இல்ல. என்ன செய்யணுங்கிறத நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என்னடா சும்மா நிக்கிற? வேலை செய்யறதா உத்தேசமா இல்லையா? போடா நீயும் உன் வேலையும். ஏண்டா வசனமா இருக்கிற?
அதான் லல்லி சம்மதிச்சாச்சே. அவ சம்மதிச்சா போதுமா? அவன் அண்ணன் சம்மதிக்க வேணாமா? அவனும் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யறான், நினைச்சான்னா 1000 துப்பாக்கி அடேங்க அப்பா எக்கச்சக்கமா இங்க சுட்டு புட்டான்னா. அப்போ ராணி அம்மா கூட தான் சம்மதிக்கணும். பைத்தியக்கார பயல கடா கிழவியாச்சாடா அந்த அம்மா சம்மதம் உனக்கு இருக்கிறா? யாரா அவன் கதையை மாத்திர எங்க கல்யாணத்துக்கு என் ராணியுடைய அம்மா சம்மதிக்கணும்னு சொன்ன. ஏண்டா இந்த பொண்ணுங்கெல்லாம் தாய் தாப்பு இல்லாம பிறந்தா என்ன ஐடியா? உனக்கு நல்ல மூளை. அது மூளை கட்டதுங்க அப்படிதானே பிறக்குது. மேனாட்டுல என்னடானா ஒரு பொண்ணை லவ் பண்ணுனா கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறான். இங்க ஏதாவது ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணிட்டோம்னா கூப்பிட்டு வச்சு கண்டம் கண்டமா வெட்டி கழுக்கு தூக்கி போட்டுறான்டா. சரி சரி வேலையை கவனி. வேலையை இப்ப கவனிக்கணும்னா வயத்துல லோடு வேணும், முன்ன பெட்ரோல் பிடிக்கணும். ஆயா இதுவாயா ரெண்டு சாயா. தம்பி மாயா. என்ன ஆயா? இந்தப்பா. என்னம்மா அது நாய கூப்பிடுற மாதிரி சுண்டிங் போட்டு கூப்பிடுறீங்க? பரவாயில்லடா நல்லா தான் இருக்கு. அதுவும் சரி பார்த்து எல்லாம் முடிஞ்சதா? இப்பதான் மீட்டிங் முடிஞ்சு வர்றோம். உங்க மீட்டிங் போட்டு இங்க வேலைக்கு வச்சிருக்காங்களா? எங்களை அதிகாரம் பண்ணத்தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்களா? ஏமா ஒரு ஆம்பளை கையை நீட்டி அடிச்சிட்டிய, அந்த புள்ள திரும்பி உன்னை அடிச்சது, உன் கதி என்ன ஆகும்? ஆயா ஒழுங்க உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. அனாவசியமா இதுல தலையிட்ட அப்புறம் உம்மறையாத்தையும் கெட்டு போயிடும். ஏமா என்னையும் கையை நீட்டி அடிப்பியா? கண்ணத்துக்கு டிஞ்சல் இங்குதானே இருக்குமா? என்ன சண்டையா? சமாதானம் சமாதானம். ஏன் மூக்க சிந்தித்து போகுது? இது இருக்கட்டும், இவளை நான் பாத்துக்கிறேன். ஏண்டா இப்போ போய் பாத்துட்டு இந்த கண்ணத்துல ஒண்ணு வாங்கிட்டு வாடா. சார் அந்த அச்சு வச்சு ரெண்டு பேரும் கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிங்க, அவங்க ஒழுங்கா வேலையை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க யாருதான் ஒழுங்கா வேலையை கவனிக்கிறா? சரி சரி நீ போய் இந்த பேங்க்ல செக்க மாத்திட்டு வா. ரூபாய் 25,000 ஜாக்கிரத. சரி தம்பி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போங்க. சொல்றது கேளுப்பா, உடம்பு கெட்டுக்காத தம்பி. நீங்க போக மாட்டீங்க, வேணும்னா நீங்களே சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை வீட்டுல கொடுத்துருங்க. நல்ல புள்ளப்பா, இந்த வயதுல பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? நான் சாப்பிடறதுக்கா இந்த வேகாத வெயில எடுத்துட்டு வந்தேன். ஆயா அத்தா எங்க? மேல இருக்காருமா, சாப்பிட கூட இல்ல, கோபமா இருக்காரு. அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களா? உங்களை தாங்க கேக்குறேன், நீங்க செஞ்சதுக்கு நான் தான் பேசக்கூடாது சொல்லுங்க. பேசுறதெல்லாம் போதும், நான் அயோக்கியம் தான், தயவு செஞ்சு இங்கிட்டு போயிடு. நீங்க தவறு செய்யாதவங்களா இருந்தா என்ன பார்த்து உனக்கு ஏன் அப்படி பயந்தீங்க? இதுவரைக்கும் நான் தவறு செய்யல சொல்ல, இனிமேதான் செய்ய போறேன். அந்த மாயாவை பழிக்கு போய் வாங்குற வரைக்கும் என் மனசு அமைதியே இருக்காது. உங்க ஆசை கடன் கொடுக்கலன்னு ஏன் அவன் ஆத்திரப்படுறீங்க? என் கோபத்தை கலராது, நான் உழைச்சு வசப்பட்டுனா இணைச்சுங்க எனக்கே தெரியாது. சச்சே இவ்வளவு நாள பழகி என்ன புரிஞ்சுக்க முடியாத உங்ககிட்ட நான் உண்மையை சொன்ன நம்ப போறது. உன்னை என்னையும் பிரிச்சு அந்த மாயாவ ஏண்டா பேங்க் போன மாயா வந்தாள? இன்னும் வரலீங்க? இன்னும் வரலையா? சரி சரி அப்படியே கலெக்ஷன் போயிருப்பா. இந்த லீவ் லெட்டர் உங்ககிட்ட கொடுத்து சொல்லி ராஜு கொடுத்துட்டு போனாருங்க. ராஜுவா? ஏன் லீவ் எடுத்தான்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ அது சரி. இந்த அச்சு வச்சு செங்கல்பட்டுக்கு அனுப்ப வேண்டிய பார்சல் அனுப்பிச்சானுங்களா? அனுப்பிச்சாச்சுங்களே. அப்பாடா ஆறு வாங்கி 6 மாசத்துக்கு பிறகு அனுப்பிச்சாங்க. மாயாவுக்காக பேங்க் போன் பண்ணிட்டுங்களா? என்ன அக்கறை போய் உன் வேலையை பாரு, எல்லாம் வந்துடும். ஹலோ டாக்டர் செஞ்சீவி, வாங்க வாங்க உட்காருங்க. எது இவ்வளவு தூரம்? நேற்று என் மகனை காணும் சார். என்ன உங்க மகனை காணுமா? ஆமா சார், சொன்னம்பலத்து கூட போன் பண்ணேன். என்ன சொன்னாரு? இன்னுமா வரல. நேற்று மத்தியானம் 25,000 செக் எழுதி கொடுத்து மாத்திட்டு வர சொன்னேன். எங்க போயிட்டான என்னையே கேக்குறாரு சார். அப்படியா? இன்னொரு சமாச்சாரம் கூட சார் சொல்லுங்க. அவ கூட வேலை செய்யற ராஜுங்கிறவன் தவறா நடந்துகிட்டதா கூட சொன்னான். இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போய் பொன்னம்பலத்தை விசாரிக்கிறேன், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி. புதுசா மிஷின் அனுப்புறீங்களா?
இல்ல இல்ல செங்கல்பட்டுக்கு நேத்தி அனுப்பினமே அந்த மிஷின் இன்னைக்கு திரும்பி வந்து இறக்கடா இறக்கடா ஏன்டா தம்பிஜி ஆர்டர் வாங்கி 6 மாசம் ஆச்சு இல்ல அவங்க வேற வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க அந்த லட்சணத்தை வியாபாரத்தை கவனிச்சிருங்க சரி சரி உள்ள கொண்டு போய் பாருங்க சார் உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் யா காத்துட்டு இருக்காங்க அரே வாங்க சார் குட் மார்னிங் மிஸ்டர் பொன்னம்பலம் என்ன சார் நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க மாயாவை காணோம்னு அவங்க அப்பா கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கார் என்ன மாயாவை காணுமா புதுசா கேக்குற மாதிரி ஆச்சரியப்படுறீங்களா அவர்தான் ஃபோன் பண்ணி உங்களை கேட்டாராமே கேட்டார் சார் இருந்தாலும் வந்துருவான்னு நான் அலட்சியமா இருந்துட்டேன் 25,000 ரூபாய் பணத்தோட ஆளை காணுங்கிற போது எப்படி சார் அலட்சியமா இருந்தீங்க அது வந்து அது ராஜுங்க அம்மாவுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு லீவ் எடுத்துக்கிட்டு ராயபுரத்துக்கு போயிருக்கான் சார் அட்ரஸ் சொல்லுங்க ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனா நான் இன்ஸ்பெக்டர் சதானந்தன் பேசுறேன் இந்த சுகுணான் கமல வேலை செய்யற ராஜுங்கிறவரை ஒரு குலக்கை சம்பந்தம் விசாரிக்கணும் அங்க 121 பிவி கல்ச்சர்ல இருப்பாரு இருந்து அழைச்சிட்டு மவுண்ட் ரோட் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படி இல்லைன்னா 611-49 போன் பண்ணுங்க தேங்க்ஸ் இந்த பார்சல் அனுப்பிச்சு வச்சது யாரு அச்சு வச்சிருக்காங்க தயார் பண்ண கூட அவங்க தானே லாரியில ஏத்தி அனுப்புற வரைக்கும் அந்த பசங்க தானே எந்த ஊருக்கு போச்சு செங்கல்பட்டுக்கு சார் ஆனா அங்க பார்சல இறக்க கூட இல்லையா அதே லாரியிலே திருப்பி அனுப்பிச்சுட்டாங்களாம் அச்சு பேர் மோகன் இவங்க எங்க அம்மா எங்க அப்பா உட்காருங்க நாளைக்கு வரதா ராஜு சொன்னானே நாளைக்கு நாள் நல்லா இல்லைங்க இந்த காலத்து பிள்ளைங்க எங்க அதெல்லாம் பாக்க போறானுங்க அப்புறமா தேப்பிர வருதுங்க அதனாலதான் இன்னைக்கே பொண்ணை பார்க்க போலான்னு வந்தோம் நான் ராஜுக்கு போன் பண்ணி தெரிவிக்கலாம்னு நேத்து ட்ரை பண்ணேன் ஆனா லீவ்ல போயிட்டதால சொன்னேன் அப்படிங்களா ராஜு ராத்திரி கூட வீட்டுக்கு வரலீங்க வெளியூர் போறதா இருந்தா இங்க சொல்லிட்டு தான் போவான் உட்காருங்க இதோ வர இங்க பாருங்க இனிமே பொண்ணு சலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க சாதாரணமா வீட்டுல இருக்க மாதிரி தலை வாரி பொட்டை வச்சு அடிச்சு வந்துடும் சரிங்க யாருமா உங்க தெரியாம நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன் சீக்கிரமா போய் சேலை மாத்தி தயாராயிரு நான் வந்து கூப்பிடுறேன் என்ன நீயும் தலைச்சி வைக்கணும் என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க போடி செழுது பொண்ணு லட்சுமி கிடையாது அடட எப்படி இவ்வளவு சீக்கிரம் காஃபி தயார் பண்ணீங்க சந்திரா உங்களை பார்த்ததுமே போட்டு தயாரா வச்சிருந்தாங்க குடும்ப பொண்ணு குடும்ப பொண்ணுதான் ஆமா சந்திரா இது வரைக்கும் படிச்சிருக்கு பட்டப்படிப்பு எதுவும் இல்லைங்க ஆனா குடும்ப படிப்பு நிறைய படிச்சிருக்கு அதுதான் காஃபி ருசியில இருந்தே தெரியுதே உங்களையும் உங்க பொண்ணு படத்தையும் பார்த்த பிறகு இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பூர்ண திருப்தி எல்லா தேவையும் நாங்களே செய்து பெண்ணை எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டங்க நீங்க சரின்னு சொன்னா தேதி வைக்க வேண்டியதுதான் ராஜு வரட்டுங்க எங்க அண்ணனையும் கலந்துகிட்டு முடிவு சொல்ல சரிங்க ராஜுங்கிற ஒரு கவனம் இருக்காரு ஆமாங்க என் மகன் தான் அவரை கூப்பிடுங்க நேத்து ஆபீஸ்க்கு போனோம் இன்னும் வரலீங்க என்ன சமாச்சாரம் ஒரு கொலைக்கேஸ் விஷயமா அவரை தேடிக்கிட்டு இருக்கோம் சூழல் கம்பல வேலை செய்யறது உங்க மகன் தானே ஆமாங்க அப்ப அவரைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம் வந்தா ராயபுரம் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுங்க ஐயோ இது அநியாயம் என் மகன் தப்பு வழிக்கு போக மாட்டான் இருங்க போலாம் இத நம்பாதீங்க மன்னிக்கணுங்க நாங்க வர்றோம் கவலைப்படாதீங்க ராஜு வரட்டும் பேசிக்கலாம் கடவுளே பால் பொங்கி வரும்போது பாத்திரத்தை உடைச்சிட்டேன் எங்கடைய ஏப்பா இப்படி சோதிக்கிறேன் என் மகனுக்கு அப்ப அவசியம் மண்டனோட மதிப்பு இப்பதாமா எனக்கு தெரியுது அம்மா எனக்கு தலை சுத்தது என்னமா ராஜு கையில விளங்க மாட்டே எழுதிட்டு போறாங்க கொண்டு போய் ஜெயில தண்டாங்க என்னமா இப்படி பேசுறீங்க எதுக்கம்மா உங்க உடம்பு எப்படி நடந்தது ரொம்ப பயமா இருக்குமா ராஜுவை பாக்கணும் நான் ஏன் ராஜுவை பாக்கணும் கவலைப்படாதீங்கம்மா சீக்கிரமா வந்துடுவா ராஜு வந்துடுவா வந்து
பிஸ்டல் பெட்டியில் பெண்ணின் பிணம், மாய மர்மத்தை, ராஜு அச்சு விச்சு ஆகியோருக்கு போலீஸ் வலைவீச்சு. போட்டோ பாத்தியா? நேத்து ராத்திரி எட்டாம் நம்பர் ரூமில் வந்து தங்கியிருக்கானே அதே ராஜு தான். நீ போலீஸுக்கு போன் பண்ணி எங்க ஓடிட போறான் போய் பாத்துக்கிறேன். சிகரெட் வேணும்னு சொன்னாரு, நான் வாங்கி கொண்டு வந்து தரேன்னு. இல்ல நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு இப்பதான் சார் வெளியே போனாரு. அப்படியா? ஏன் சார் கேடுறீங்க? பேப்பரை பாருடா. வேண்டியதானே, ஓம் நேரம் தீ பிடிச்சி எறியும் போது எவனோ ஒருத்தன் வீணா வாய்ச்சான், அந்த கதையா இருக்கு. நிறுத்த. அப்பா நான் நிச்சயமா சொல்றேன், அத்தா இந்த கொலை செஞ்சிருக்க மாட்டேன். கோபமா பேசுவாங்களே தவிர கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டேன். அப்போ உங்க அப்பா செஞ்சாரா? அது இல்லதா, ஆபீஸ்ல உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரும் இல்ல இல்லையா? ராஜுவுக்கும் மாயாவுக்கும் தகராறுன்னு நீங்க தான் சொல்றீங்க. அவனும் தலைமறைவாயிட்டான். குற்றம் செய்யாதவன் ஒழிய வேண்டிய காரணம் யார் குற்றவாளின்னு ஒரு நாளைக்கு தெரியத்தான் போகுது. அது வரலையும் கொஞ்சம் பேசாம இருக்கிறது நல்லது. அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வணக்கம் சுனா, காபி உண்டாமா? நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். அதான் முன்னாடியே விசாரிச்சிட்டீங்களே சார். கொஞ்சம் சரிபார்க்க வேண்டியிருக்கு. என்ன? மாயாவை பேங்க் அனுப்பிச்சு வெளியில போனதா சொன்னீங்க இல்ல? ஆமா. எங்க போனீங்க? அதான் கிளப்புக்கு போனேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேனே. அங்க எத்தனை மணி வரைக்கும் இருந்தீங்க? அங்க வந்து நாலரை மணி வரைக்கும் இருந்தேன். ஆமா சார். கிடையாது, நீங்க ஒரு மணிக்கே போயிட்டு கிளப்ல சொல்றாங்க. ஆமா சார், ஆமா. நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்தேன். ஒரு மணிக்கு தான் கோயிலுக்கு போவாங்களா? அது வந்து சார் என் மனசு சரியில்லை சார், நிம்மதி இல்ல, அதனாலதான் நான் கோயிலுக்கு போனேன். எதனால உங்க மனசு நிம்மதி இல்லாம போச்சு? அது அது வந்து சார், குடும்பத்திலயும் தகராறா? அதான் தினம் நடக்குது. பின்ன புதுசா என்ன நடந்தது சார்? நான் இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன், நாளைக்கு வந்து விசாரிங்க சார், நான் சரியா சொல்லிடுறேன். மிஸ்டர் பொன்னம்பலம் சார், தேவைப்பட்டா நீங்க எந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கும். எங்களுக்கு தெரியாம நீங்க எங்கேயும் போகக்கூடாது, தெரிஞ்சுதா? இந்த உலகமே இரண்டு போச்சு. வெளியம்மா நீ போய் வேலையை பாரு. எதுவுமே செய்யலையா மீனாட்சி? எதுக்கு செய்யணும்? அவன் திமுற எடுத்து ஊர் பொண்ணு கைய பிடிச்சு இழுப்பான், முடியாதுன்னா கொலை செய்வான். இதுக்கு நாங்க வேற துணை போய் நிக்கணுமா என்ன? மீனாட்சி நீ என்ன என்ன வேணும்னாலும் சொல்லு, ஆனா என் ராஜுவை பத்தி அபாண்டமா பேசாத. அவன் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல. நானா சொல்றேன்? சுகுணாவே சொல்றா கேளுங்க. சுகுணா இல்லையா? அவளும் இல்ல அவரும் இல்ல. இனிமே யாரும் யாரையும் தேடிக்கிட்டு இங்க வர வேண்டாம். போதண்டாப்பா சாமி, உங்க உறவு பாவிப்பைய கொலை பண்ணதும் இல்லாம எங்களை வேற சங்கில எழுத்து வச்சுட்டா. மீனாட்சி அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டிடாதே, திரும்ப அழுறது கஷ்டம். நான் இங்க உறவு கொண்டாட வரல, என் புள்ளைய பத்தி விசாரிக்கத்தான் வந்து. அதுக்கு இது போலீஸ் ஸ்டேஷனான்னு கேக்குறேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, இல்லன்னா பேசாம போக வேண்டியதானே? பேசிக்கிட்டே எனக்கு வெக்கம் இல்ல? வெக்கம் இல்லாம தான் மீனாட்சி உன் வீட்டு வாசல மிதிச்சுட்டு வந்தேன். உன் வீட்டு வாசல மிதிச்சுட்டு அதுக்காக வெந்து போயிருக்கிற நெஞ்சில நெருப்பு அள்ளி குட்டிடாது. நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். ஏ வள்ளியம்மே, உனக்கு அறிவு இல்ல, உபச்சாரம் பண்ண வந்துட்டியா? எடுத்துட்டு போகல. வேண்டாம் வள்ளியம்மே, வேண்டாம். எனக்கு மயக்கமா இருக்கு, தயவு செய்து கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டுடு. அவளுக்கு இங்க வேலை இருக்கு, நீங்க வாங்கம்மா போலாம். என் வெள்ளியம்மே நீ போனே, மறுபடியும் இந்த வீட்டுல உனக்கு வேலை இல்ல. தேவையில்லை, கணக்கு திட்டு வைங்க. பொண்ணு நான் பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க, அதை விட மோசமான உங்ககிட்ட நான் வேலை செய்ய தயாரா இல்ல. என்னடி சொன்ன? மீனாட்சி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் மேல இருக்கிற கோபத்தை ஏன் வேலைக்காரி மேல காட்டுறேன்? நான் இங்க வந்தது தப்புதான். வள்ளியம்மே நீ போய் உன் வேலையை பாரு, நான் ஒரு வழியா போய் சேர்ந்து. பரவாயில்ல, நீங்க வாங்கம்மா. இந்த மடம் இல்லாட்டி சந்த மடம்.
அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா, பாடி பேசிக்கிறேன். ஒரு வாரமா ஆபீஸ் பூட்டி கிடக்குது, ஏதாவது லெட்டர் வந்திருக்கும், முக்கியமான ரெண்டு ஃபைலையும் எடுத்துட்டு வர சொன்னேன். இதுல என்ன தப்பு? ஏன் நீங்க போயிட்டு வந்தா என்ன தப்பு? செஞ்சிருக்கலாம். அப்பா இந்த ஃபைல் தானே? ஆ இதே தாம்மா. ஏமா சுகுணா, ஏமா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா. இந்த பாருமா, நான் சொல்றத கேளு. பாஸ்கரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம், அந்த குலகாரனை மறந்துருமா. அம்மா உண்மையிலே நான் சந்தோஷமா இருக்கணும்னு கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கம்மா. இந்த வரமா, நான் உன் நன்மைக்கு தாம்மா சொல்றேன், நீ அந்த ராஜாவை மறந்துரு. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்கம்மா, நினைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், ஆனா மறக்கிறதுக்கு ஒரு யுகம் கூட போறாதம்மா. Oh.
மார்னிங் மை ஃப்ரெண்ட். குட் மார்னிங். இந்த பாப்பா உன் கணக்கு தீந்து போச்சு இல்ல? கணக்கு இருக்கட்டும் பிரதர், முதல்ல அதே என்கிட்ட கொடுத்து இந்த பணம் உங்ககிட்ட இருந்த ஆபத்து. அதுவும் சார் இந்த தேவைப்படும் போது நானே வாங்கிக்கிறேன். போயும் போயும் யாரோ பாலுக்கு பூனை காவல் வச்சாங்களாம். இவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்களே பணத்தை இருக்குமா? ஒரே நாள் ரேஸ்ல கோவிந்தா இப்படி கொண்டாங்க பணத்தை. பாபு ராஜுவை மடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்னு அப்ப சொன்னேன்ல, இப்ப அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கு. போலீசார் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் கொலை குற்றத்திற்காக. இந்த நேரத்துல நாம் அவனை என்ன செஞ்சாலும் கேள்வி முறை இருக்காது. இதை விட அருமையான சந்தர்ப்பம் இனி நமக்கு கிடைக்காது. என்ன சொல்ற? என்ன செய்யற சொல்ற? கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிடவா? தீர்த்து கட்டுவியோ இல்ல போட்டி வைப்பியோ அது எனக்கு தெரியாது. சுகுராவுக்கு எனக்கு திருமணம் நடக்கிற வரைக்கும் அவ எனக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது. அவ்வளவுதானே, அது ஏன் பொறுப்பு? டோன்ட் வரி. ராமோ, உன்னையில இருந்து நீங்க இங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ராஜுவை எங்க கண்டாலும் இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. எஸ் பாஸ். ஓகே. எப்போ வந்தீங்க? மயிலா, இதை பாத்தியா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவுங்க? 5000 ரூபாய். சந்தோஷம் தானே? 5000 ரூபாய் கொடுத்து ஒரு நெக்லஸ் வாங்கி தந்ததை விட 5 ரூபாய்க்கு ஒரு தாலி செஞ்சு என்ன கட்டியிருந்தீங்க, நிமிஷம் பேசலாம். இந்த வீட்டுல முடியுதா? மீனாட்சி, மீனு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன பார்த்த பார்வை இதே தாண்டி. ஏங்க, நமக்கு வயசானாலும் மனசுல இருக்கிற ஆசைக்கும் அன்புக்கும் வயசாயிருமா என்ன? ஆமா, நீ விஷயம் இல்லாம குழைய மாட்டிய. வந்துங்க, நம்ம சுகுணாவுக்கும் பாஸ்கரனுக்கும் அதான பார்த்தேன். ஏய், நீ கிட்ட வந்து உட்காரும் போதே நான் கூட்ட வேண்டியதை கூட்டி கழிக்க வேண்டியதை கழிச்சு நான் கணக்கு போட்டேன்டி. இந்த வாரடி, என்னைக்கு இருந்தாலும் ராஜுக்கு தான் சுகுணம். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு கொலகாரம் கையில என் பொண்ணை ஒப்படைக்கணுங்கிறீங்க? நீ முடிவு பண்ணாதடி, அதுக்கெல்லாம் கோச்சு இருக்கு. நீ போ, எனக்கு வேலை இருக்கு. அந்த காரியத்தை விட இந்த வேலை ரொம்ப முக்கியம். என் தம்பியை விட உங்க தங்கச்சி மக எதுல சிறந்தவன்னு கேக்குறேன். பதில் சொல்லிட்டு படிங்க. இந்தாடி இந்த ஆபீஸ் விஷயம். போ உள்ள. கொண்டாங்க அப்படி ஆபீஸ் விஷயம். என் நெஞ்சில் நிறைந்த இன்பமே எழில் ஓவியமே உங்களின் ஓஹோ காதல் கடிதாசியா? யோ, எந்த சிறுக்கிய எழுதுன இந்த லெட்டர்? கொண்டாடி கொண்டாடி யார் எழுதுன? ஐயோ, நெஞ்சில் நிறைந்த இன்பமே எழில் ஓவியமே. அடி மகமாயி, ஏங்க இந்த வயசான காலத்துல காதல் ஒரு கேடான்னு கேக்குறேன். யாருக்கு வயசாயிருச்சு? இன்னொரு முறை அப்படி சொல்லாத. இப்ப நினைச்சா கூட 3 கல்யாணத்தை ஒரே மேடையில பண்ணுவேன். செய்வீங்க, வெளியில சொல்லாதீங்க. வெக்க கடு இந்த முகரே என்ன தவிர வேற யாவா தெரியும் பாப்பா? ஏண்டி பார்த்த மயக்கத்துலதான் அடி கடிதம் எழுதியிருக்கா, படிக்கிறேன் கேளு. உங்கள் நினைவால் ஏங்கும். ஏங்குவாங்க ஏங்குவாங்க. ஏன் ஏங்க மாட்டாளுங்க? கையில காத்து இருந்தா கரும் குரங்க பார்த்து கூட காதலேன்னு சொல்லுவாங்க. ஏண்டி என் அழகுக்கு என்னாடி? ஐயோ சுட்டது. இந்த பொன்னம்பர அத்தானத்தான் கட்டிக்கிறீங்கன்னு 1000 பொண்ணு தலைகளை நின்னாடி. இன்னொருத்தி எழுந்திருக்கலன்னு கேளு. ஐயோ, வாங்க கண்ணாடியில போ. என் சுந்தர திருவுருவத்த ஏ, இப்ப ஆணழகம் போட்டிக்கு போனா கூட ஒரு 5-6 கோப்பையை கொண்டுகிட்டு வந்துருவண்டி. திருடிக்கிட்ட? அப்படி எவனாவது கொடுத்தேன்? குடுக்கிற வய குருட்டு பயலா தான் இருக்கும். இதையும் கேளுடி, உங்கள் அழகு திருவுருவம் என்னை அடிமையாக்கி விட்டது. ஐயா, இந்த 50 வயசு பாலகுமாரனை பார்த்து அப்படியே அடிமை ஆயிட்டா போல் இருக்கு. இந்தாங்க கிழிச்சு போடுங்க. என்னம்மா இது? இந்த வாமா சுகுணா வந்து பாரு, உங்க அப்பா கூத்த. இந்த படி சத்தம் மட்டும் படிமா, நானும் கேக்குறேன். நான் உங்களிடம் பலமுறை என் அன்பை தெரிவிக்க நினைத்தேன், ஆனால் என்னை கண்டதுமே வெறுத்து பேசி அனுப்பி விடுகிறீர்கள். ராஜு. ராஜுவா? ஆமாப்பா ராஜு. உங்களிடம் நான் கேட்பது காதல் பிச்சை. நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். வழக்கம் போல் மறுத்து விடாமல் எனக்கு வாழ்வு கொடுங்கள். உங்கள் அன்பிற்காக எங்கும் மாயா. மாயா? ஓஹோ, இது அத்தானுக்கு மாயா எழுதிருக்கிறது எனக்கு இப்பத்தாமா புரியுது. அத்தா முடியாதுன்னு சொன்னதுனாலதான் அவங்க மேல வீண் பணிய போட்டுட்டா. அவசரப்பட்டு அத்தனை தவறா நினைச்சு பேசிட்டேம்மா. இப்ப வருத்தப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? சரி சரி,
இந்த ஃபைலை கொண்டு போய் உள்ள வை. ஏண்டி கொஞ்ச நேரத்துல நீ என்னை என்ன வாடுபடுத்திட்ட? பின்ன படுத்த மாட்டாளா? தனக்கு ஒருத்தி போட்டி அவர்றான்னா 100 வயசு கிளவி கூட சம்மதிக்க மாட்டா. அப்பா ஏமா கூப்பிட்டியா? இது மாயோட ஹேண்ட் பேக் தானே? ஆமா ஆமா. இது எப்படி இங்க வந்தது? என்னப்பா என்ன கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாம இது உங்க பீரோல எப்படி வரும்? எனக்கு தெரியாதுமா. இது இங்க எப்படி வந்ததுமா? இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்க. சரி நீ அவரை கூப்பிட்டு வா. போ சூனா, நீ போய் காஃபி உண்டாமா. இவ்வளவு நேரமா ஷாக் அடிச்சது காரணம் இதுதானா? பயந்துட்டு வா சொல்றேன்.
யாரா வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமாண்ண, பக்கத்து வீட்டு பங்கஜ அக்கா புடலங்காயில ஊறுகாய் போடுறேன்னு சொன்னாங்க. புடலங்காயில ஊறுகாயா? புரிஞ்சா இருக்க, நல்லா இருக்கும் அக்கா. சீக்கிரம் கொண்டா, சீக்கிரம் கொண்டா. சரிண்ண. நீங்க போறீங்களா? நம்ம எப்படி போறது? இந்த பக்கம் பாதையே கிடையாது. எப்படியாவது சீக்கிரம் போங்கல. அவர் உருவம் தான் என் கண்ணுல தெரியுது. அவரா? ஓஹோ, அப்படியா விஷயம்? கண்கள் இரண்டு யாரடி வந்தான் கள்ளத்தனமாக, அவன் கவர்ந்து சென்றதை வாய்விட்டு இங்கே சொல்லத்தரமாமோ கண்ணே சொல்லத்தரமாமோ. கண்கள் இரண்டு யாரடி வந்தான் கள்ளத்தனமாக, அவன் கவர்ந்து சென்றதை வாய்விட்டு இங்கே சொல்லத்தரமாமோ கண்ணே சொல்லத்தரமாமோ. Thank you.
राजु निरपराधी
உங்களை பார்க்கணும்னு ஆசையோட வந்தேன். பார்த்துட்டு நான் வரேம்மா. அண்ணே கொஞ்சம் இருங்க, இந்திரா உங்களை பார்க்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே தூங்கிடுச்சு. அந்த பிஞ்சு உள்ளத்துக்காவது என் பேர்ல பாஸ் இருக்கு, அது வரைக்கும் நான் கொடுத்து வச்சவன். எழுப்பிக்கிட்டு வர சந்திரா, யாருன்னு போய் பாருமா. என் பொண்ணு கொடுதாங்க. போய் சொல்லானே, ஆம்பளை குரல் கேட்டுது. போறீங்க போறீங்க எங்கடா ஓடுறீங்க? நாங்க அழுதது பார்த்தாலும் நீ மாடுற, போய் படுத்துக்கம்மா. நீங்க தனியா வரலாமே. ஏன், நான் உங்க கூட வரக்கூடாதா? இந்த கேள்விக்கு பல தடவை பதில் சொல்லிருக்கேன். நான் உங்க கூட வரத்தான் போறேன், என்ன செய்யறேன்னு பாப்போம். பின்னாடி உட்காருங்க. என்ன காப்பாத்தி எனக்கு தெரியும், நீ போ. என்னையும் போலீஸ்ல மாட்டி வைக்கணும் ஆசைப்படுறியா? தலைமறைவா இருக்கிற குற்றவாளிக்கு இடம் கொடுக்கிறது சட்டப்படி குற்றம் தெரியாது. என்னால உங்களுக்குள்ள தகராறு வேண்டாம், வண்டியில் மேல ஒரு கண்ணு இருக்கு. என்ன தேடாத இடம் பாக்கி இல்ல, அந்த ராஜுவை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க, முன்னாடி கொண்டு வந்து
நீங்க அவன கண்டுபிடிக்க வேண்டாம். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கே தீர்த்து கட்டிறோம். இப்ப வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு. Thank you.
எவ்வளவோ நான் முயற்சி பண்ணி இன்னைக்குத்தான் உன என்னால பார்க்க முடிஞ்சது. நீ எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்ச நேரம் நான் பால் பண்றேன். ராஜு போய் கதவை சட்டு, யாராவது வரப்படா. அவன் போயிடுவான், மறுபடியும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. இத வந்துட்டே ராஜு என்ன புறப்படுங்க. இந்த உலகத்தில் நான் வாழ யாருக்காக தெரியும்? என் தங்கைகளுக்காக. நீங்க சந்திராவை வேண்டாம்னு சொன்னதை எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சொல்லு மோகன், நீயுமா என்ன கொலகாரம் நினைக்கிற? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ நிரபராதியும் ஒரு நாளைக்கு தெரியத்தான் போகுது. அந்த கல்யாணமும் நிச்சயமா நடக்கத்தான் போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாது. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மோகன். ஆனா உங்க அப்பா எனக்கு சம்மதிக்கணுமே. என் விருப்பத்துக்கு விரோதமா எங்க அப்பா எதையும் செய்ய மாட்டார். அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ராஜு, என்னைக்கு இருந்தாலும் சந்திராதான் எங்க வீட்டுக்கு மருமகன். ரொம்ப நன்றி மோகன். இந்த உலகத்துல எனக்கு ஒரு நண்பனாவது இருக்காங்கிறத புரிய வச்சுட்டேன். போக போகத்தான் என்னை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்க முடியும். நான் வரேன் மோகன். இரு, பழத்த சாப்பிட்டு போகலாம். இல்ல, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உனக்கு ஆபத்து. நான் வரேன். முடியாது, இந்த சாப்பிட்டுதான் போறேன். எக்ஸ்கியூஸ் மீ ராஜ், போன வாரம் இவங்க கிளப்ல மீட் பண்ணி நீ வந்தா உடனே போன் பண்ண சொன்னாங்க. அதனாலதான் ஒண்ணு கூட தெரியாம அவங்களுக்கு போன் பண்ணி இங்க வர சொன்னேன். யாராவது வரப்போறாங்க, நான் வெளியிலே இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தா, மாயா உங்களுக்கு எழுதின கடிதத்தை பார்த்தேன். அதுக்கு பிறகுதான் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டேன் உடந்தேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யார்? அத்தா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு பாவமும் அறியாத உங்களை சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி சித்திரவதை பண்ணிட்டேன். கொலகாரன்னு கூட சொல்லிட்டேன். அதுக்காக நான் உன் பேர்ல வருத்தப்படல சொல்லலாம். என் தலைவிதி அப்படி, அதுக்கு நீ என்ன செய்ய? இல்ல அத்தா, நான் தான் உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கினேன். என்ன இருந்தாலும் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, அப்படித்தான் நடந்துகிட்டேன். இல்லன்னா மாயா உங்க மேல பழி போட்ட நேரத்துல அவ பேச்ச நம்பி உங்களை தாறுமாறா பேசிருக்க மாட்டேன். இவ்வளவு நாளா உங்களை பிரிஞ்சு தனியா நின்று தவிச்சிருக்கவும் மாட்டேன். சும்மா நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இப்ப என்ன செய்யுது? இதுவா எப்ப நீ என்ன புரிஞ்சுகிட்டியோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க மறந்துடலாம், காரணம் நீங்க ஒரு தவறும் செய்யல. நீ என்ன தவறு செய்துட்ட? உங்க தூய்மையான அன்பை நான் சந்தேகப்பட்டனே, அது தவறு இல்லையா? துரோகங்கிறது என்னன்னு தெரியாது உங்களை துரோகின்னு நினைச்சனே, அது தவறு இல்லையா? இந்த தவறுக்கெல்லாம் நீங்க என்ன தண்டிச்சாதான் என் மனசு நிம்மதி அடையும். உங்க கையினால் இந்த கண்ணத்திலே வாங்கி வாங்கி அடிங்க, அப்பதான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும். குழந்தை மாதிரி அழுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கூட நல்லது, ஏன்னா இனிமே நம்ம வாழ்க்கை உனக்கு சந்தேகமே ஏற்படவில்லை. உங்க மேல சந்தேகப்பட மாட்டேன். எங்காவது போய் நிம்மதியா பேசலாமா? மோகன், உன் உதவி நான் மறக்கவே மாட்டேன். அப்படிங்களா? நீங்க வந்து போனதா லல்லி என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒருவேளை மறந்துருக்கலாம். அவ வேணும்னே என்கிட்ட மறைச்சிருக்கா. அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் கரெக்டா புரியுது. ஏன் தம்பி? நானும் புரிஞ்சுக்கிறேனே. ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியாது நினைச்சிட்டு உங்க மகன் அச்சு கூட கொஞ்ச நாளா அவ பழகிட்டு இருக்காங்க. பழக்கம்னா? அது உங்க வயசுக்கு புரியாது, கஷ்டம் தான். ஓஹோ, புரியுது புரியுது, இப்ப நல்லா புரியுது. தம்பி, நான் அந்த காலத்திலேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோனாச்சு. ஆமா ஆமா, அப்பா கூட என்கிட்ட சொன்னா ஞாபகம் இருக்கு. பழ நழுவி பால்ல விழுந்தாச்சு. கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? முடிக்கலாம். முதல்ல மாயா கொலை வழக்கு முடியட்டான். அதனால நம்ம பையனுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. அதான் ஆரம்பத்திலே சொன்னானே, அச்சு வச்சு நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க முடியாது. அவனுங்க மூலமா இது துப்பு கிடைக்குமான்னு தான் நாங்க கண்காணிச்சிட்டு வரோம். ஆனா அவங்க எங்களை ஏமாத்திட்டு தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. சதானந்தம், எது எப்படியோ என் பயல்களை என்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது ஊபுரு. சும்மா இல்ல, ஜோடியோட வணக்கங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். அல்லே, இவங்க வந்து போனேன் என்கிட்ட சொல்லல? வந்தேன். வந்தனால போய் நான் அது இனிமே அந்த அச்சு கூட பண்றதை பார்த்தேன். உன்னை கட்டி வச்சிருவாமா? கட்டி வச்சிடுங்க அண்ணன். நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படின்னா போய் மாமா காப்பி கொண்டா.
இனிமே நீங்க வராது. பணம் போதுமா? மாமா, இன்ஸ்பெக்டர் உங்களை அடிக்கடி விசாரிக்கிறதாக சுகுணா சொல்றாரு. நீங்க எதுக்கா அவர் சந்தேகப்படுற மாதிரி பதில் சொல்றீங்க? ராஜு, மாயா கொலையான அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். எங்க போயிருந்தீங்க? ஆபீஸ்ல 3 லட்சம் ரூபாய் கருப்பு பணம் வச்சிருந்தேன். அதை ஒரு நாள் மாயா பார்த்துட்டு அதனால அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அடையாறுல இருக்கிற நம்ம பங்களாவில கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். இதை எப்படிடா நான் இன்ஸ்பெக்டர் சொல்லுவேன்? நீங்க எதையுமே சொல்ல தேவையில்லை, எல்லாத்தையும் நானே சொல்றேன். பாஸ்கர், ஹலோ ராஜ், இந்த முறை நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. எதுக்குடா போன் எடுக்கிற? எதுக்கா? மாயாவை கொலை செய்த உங்க மருமக பிள்ளைக்கும் அந்த மருமக பிள்ளைக்கு உதவி செய்யற மாமனாருக்கும் பாராட்டு விழா நடத்த வேண்டாம். அதுக்காகத்தான் போலீஸ கூப்பிட போறேன். பாஸ்கர், மரியாதையா போன கீழே வைக்கிறியா இல்லையா? உங்களையும் கம்பி எண்ண வச்சிருவேன். நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் தலையிடுவாங்க அக்கா? எப்ப அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொன்னி அப்பவே செத்துக்கடா உறவெல்லாம் போட வெளியில. நீங்க சும்மா இருங்க, இங்க பாரு. உன்ன பெத்த உள்ள போல அவர் காப்பாத்தினாரே, அதுக்கான கம்பி என்ன வைக்கிறேன்னு சொன்னேன். நந்தி விட்ட பயல நீ விளக்கு வேணா? மீனாட்சி, ஒன்னும் கோவப்படாதப்ப, சுகுணா நான் உனக்கே கட்டி வைக்கிறேன். இவளுக்கா இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்ன சொல்ற? நீங்க வாய மூடுங்க. முதல்ல இந்த துரோகிய வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். போக சொல்றேன், நீ முதல்ல உள்ள போ. பாஸ்கர், நீ ஒண்ணு ஆத்திரப்படாதப்பா, நான் இவ்வளவு சமாதானப்படுத்திக்கிறேன். யாருடைய சமாதானம் எனக்கு தேவையில்லை. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். ஆனா வெள்ளிக்கிழமை வருவேன். ரெண்டுல ஒண்ணு முடிவாகணும். இல்ல அடையார் வீட்டுல இருக்கிற கருப்பு பணம், மாயாவோட ஹேண்ட்பேக், தலைமறைவா தெரியும் குற்றவாளிக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பு அத்தனையா? உங்களுக்கு 3 வேளை சாத்துக்குடி புரிஞ்சு கொடுமா. காலையில நம்ம குடும்ப டாக்டர் அழைச்சுக்கிட்டு சுகுணாவை வர சொல்றேன். டாக்டர் குடுக்கற மருந்த நேரம் தவறாம அம்மா குடுமா. சரியே, இந்த பாருங்க, நீங்க ராஜுவை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி அண்ணி? இந்த பாருங்க, ராஜு குத்தவாளி இல்லைன்னு சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும். நீங்க தைரியமா இருங்க அண்ணி. அண்ணே, வாங்க தே, ரைட்டாவே வந்துட்டீங்களா? இந்திரா, இதெல்லாம் என்ன பேச்சு அண்ணி? நான் செய்த தவறுக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவளாவது கேட்டா தான் என் மனசார். அம்மா, நீ பேசுங்க. ஒரு வளையல் குடும்ப அளவுக்கு உனக்கு ஒரு செட்டு நகை ஆர்டர் கொடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு நகை வேண்டாம். சுகுணா சந்திரா ரெண்டு பேருக்கு ஒரே பந்தல்ல தான் கல்யாணம். எல்லா செலவும் நாங்க தான் செய்வோம். நீங்க ஒண்ணும் பேசப்படாது. ஒண்ணும் பேச மாட்டேன். நீ போய் சாப்பிடுமா? நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். நீங்க என்ன மன்னிச்சாக்கா நான் சாப்பிடுவேன். செஞ்ச தவிர உணர்ந்ததுக்கு அப்புறம் மன்னிப்புக்கு அவசியம் இல்லைம்மா. சந்திரா, அத்தையை அழைச்சிட்டு போமா. விடுமா குருமா. மாப்பிள்ளையா, வாங்க 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 வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? என்னப்பா, என்ன முடிவு பண்ணீங்க? எந்த முடிவை பத்தி கேக்குறீங்க? எந்த முடிவா? என் கல்யாணம் எப்படா? என்ன எங்க? எந்த ஊர் பொண்ணு? கருப்பா சிகப்பா? அத்தா விளையாடுறீங்களா? மச்சனே பாரு, அதான்டா விளையாடுறேன். எனக்கு ஒழுங்கான பதில் தேவை. இல்லன்னா? இல்லன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். அதான் முடியாது. இத பாத்தியாடா, நேற்று தான் இருந்த கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் கணக்க காமிச்சு வரிய கட்டிட்டு வந்துட்டேன். புரியுதா? நான் அந்த டிராவல தான் ஹேண்ட்பேக் இருக்கு, எடுத்துக்கிட்டு போ. நீ தான் கொண்டாந்து வச்சேன்னு சத்தியம் பண்ணுவேன். சாட்சியம் தயார் பண்ணிட்டேன்டா. ஏமாத்திட்டதா நினைக்கிறீங்களா? இந்த பதில் தான் வரும்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். தெரிஞ்சுதான் போனேன். ஏன் தெரியுமா? ஏன்? உங்க மகளை அடைய முடியுங்கிற நம்பிக்கை தான். தனி தானா விடட்டுன்னு பாக்குறேனே தவிர
கல்லால் அடிச்சு காயப்படுத்த விரும்பல. நீ எது வேணாலும் செஞ்சுக்கடா, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையப்படாது. ஆமா அப்பா, அடிபட்ட புலி ரொம்ப ஆபத்தானது, ஜாக்கிரதை. அவ்வளவு துணிச்சலா அவன் பேசுற? அதுதான் பாபு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மேற்கொண்டு என்ன செய்ய போறேன்? ஒரே வழி, சுகுணாவை இங்க கடத்திக்கிட்டு வர்றது. ஒரு வாரம் அவளை என் கூட தங்க வைக்க போறேன். பிறகு எந்த மடையனாவது அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லுவானா? வெரி குட். அதுக்கப்புறம் நீ கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கூட அவங்க விட மாட்டாங்க. உன் மாமனார் ஓடி வந்து உன் காலில் விழுந்து கட்டிக்கடா ராஜான்னு தான் கெஞ்சுவார். அந்த நேரத்துல தான் நீ கேர்ஃபுல்லா இருக்கும். சொத்து விஷயமா தானே சொல்றேன். நோட்டு எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வைக்கலன்னா கட்டுவனா தானியே? தாரிவோ சுகுணா முக்கியம் இல்ல. சுகுணாவுக்காக அவங்க அப்ப சேர்த்து வச்சிருக்கானே சொத்து, அதுதான் முக்கியம். எப்ப கடத்திட்டு வரலாம் சொல்றேன். ஆமா, நீங்க தான் மாயாவை கொலை செய்வீங்க. நீங்க எதுக்கு மறைஞ்சுக்கிட்டாலே? நீங்க மாயாவினால ஏற்பட்ட மனக்குழப்பத்தினால அமைதியை தேடி தனியா நான் ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். அந்த நேரத்துல இந்த கொலை நடந்திருக்கு. அப்ப இந்த கொலையை செய்தது யாரு? ஆமா, செங்கல்பட்டுக்கு பாஸ்கர் அனுப்பிச்சு. அன்னைக்கு பாஸ்கர் ஆபீஸ்க்கு வந்தானா? இல்லையே. யார் வந்தாங்க? மாயா வந்துச்சு. மாயா வந்ததா? நான் வாய மூடுறா. மாயா வந்தது, ஆயா வந்ததுன்னு உயிரை வாங்கினான். ஆமா, ஆயா தான் வந்துச்சு. ஆயா விசாரிச்சா ஏதாவது விஷயம் தெரியலாம்? ஆமா ஆமா ஆமா. அப்ப ஒண்ணு செய்யறேன், நான் நேரம் ஆயா வீட்டுக்கு போறேன். நீங்க ரெண்டு பேரும் பாபு இருக்கிற இடத்துக்கு போய் அங்க யார் வர்றாங்க போறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை அங்க வந்து சந்திக்கிறேன். ஜாக்கிரதை. We'll be right back.
என்ன தப்பா நினைக்காதீங்க சார், இவனை பிடிச்சு கொடுக்கலாம்னு தான் முயற்சி பண்ணோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இல்லன்னா இன்னும் தப்பிச்சு போயிருப்பான் சார். ஏன் போய் சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? இவங்க ஆளுங்க தான் என்ன தூக்கி வந்தாங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட நடிக்கிறியா? உங்களை கடத்திட்டு வரதை யாரோ போன் பண்ணாங்களா? வேற யாரும் இல்ல சார், நாங்க தான் போன் பண்ணோம். இவங்க கடத்திக்கிட்டு போறது நாங்க பார்த்தோம். ராஜு அங்க வந்திருந்தாரு, அவர் தான் எங்களை போலீஸுக்கு போன் பண்ண சொன்னாரு. ஆமா சார். அப்படியா? மாயாவை பத்தி இந்த ஆயாவுக்கு தெரியும், விசாரிங்க. உங்களுக்கு என்னமா தெரியும்? நான் சொல்றேன், எங்க ஆபீஸ்ல சாத்த பாத்திரத்தை அடிக்கி வச்சுட்டு இருந்தேன், அப்போ மாயா வந்துச்சு. ஆபீஸ்ல யாரும் இல்ல, எல்லாரும் இப்பதான் சாப்பிட போனாங்க. ராஜு தம்பியோட இல்ல, அதுக்கே இந்த மறுப்பு. ஆள் தந்த பதிலான கிடைக்கும். தூக்கு இந்த விஷயத்தை நீ யாருகிட்டயும் சொல்லேன்னா விஷயத்தை யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க. சொல்றபடி செய். என் வீட்டுக்கு வந்தார், அவர்கிட்ட ராஜுடைய அம்மா பண்ற வேதனை என்னால பார்க்க முடியல, அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுறேன்னு சொன்னேன். சரி வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சிட்டாங்க. ஓஹோ, அப்படியா? இதெல்லாம் சேர்ந்து கொண்டு வாங்க. நீங்களும்